இது ஒரு எலுமிச்சங்கள அளவு புளி வந்து எடுத்து அதை ஊற வச்சு இந்த அளவுக்கு வந்து ரசமா வந்து மாத்தி வச்சிருக்கேன் இப்ப வாணலிய வந்து சூடேத்தியாச்சு இப்ப 2 டீஸ்பூன் அளவு சோரம் பருப்பு வந்து 2 டீஸ்பூன் அளவு போட்டு வறுத்து கடணும் இப்ப வந்து நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசம் நல்லா வறுகிற அளவுக்கு வறுத்தாச்சு இப்ப வந்து எடுத்துக்கலாம் இப்ப வந்து சீரகம் வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டு சீரகம் வந்து வதக்கிக்கலாம் சீரகம் வந்து வேகமா வந்து வதங்கிரும் அதனால ஃபாஸ்டா வந்து சிம்ல வச்சு வதக்குங்க வதக்கினீங்கன்னா அந்த ரசத்துக்கு வந்து பொடி வந்து நல்லா வந்து வறுக்க முடியும் இல்லனா தீஞ்சி போயிடும் வேகமா வச்சு வறுத்தீங்கன்னா தீஞ்சி போயிடும் சிம்ல வச்சு தான் வந்து வறுக்கணும் லேஸ் அந்த படபடன்னு சத்தம் வரதுல வந்தோடனே அதை நிப்பாட்டிக்கணும் இப்போ மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்து வறுத்துக்கலாம் புளி வதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து கொத்தமல்லி வதை வந்து வதக்கிக்கலாம் கொத்தமல்லி வதை வந்து பட்டு பட்டு சத்தம் கேட்கும் அதிலே வந்து எடுத்துக்கலாம் வேம சிம்பிளை வச்சு வேம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எல்லாத்தையும் வறுத்து இந்த மிக்ஸில போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து எண்ணெய் இப்போ வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் போட்டாச்சு இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடி வந்து எடுத்து அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டாச்சு இப்போ வந்து உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டாச்சு வந்து இந்த மிளகா வத்தல போட்டாச்சு இப்போ வந்து போட்ட எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிடுறோம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழம் எடுத்து அதை வந்து நல்லா வந்து நல்லா வந்து இப்படி நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா கையால் அமுக்கி புளிஞ்சு இப்படி விட்டுறலாம் தீ வந்து சிம்லே வச்சிருங்க அப்படின்னா தான் நல்லா வந்து லேசாக கொதி வந்து நுர வர்ற மாதிரி வரும்போது இறக்கணும் இப்போ வந்து ரசம் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு முன்ன நுர நுறையா இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரசம் செஞ்சாச்சு எப்படி ரசம் மிளகு ரசம் போட்டு செய்கிறது எப்படின்னு இப்படி பார்த்தோம் இது வந்து விருதுநகர் ஆச்சி சமையல் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி